ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சில்லி கோபி ரெசிபி தான். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபி, ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் மசாலா வச்சு இன்ஸ்டண்ட்டாக எப்படி சில்லி கோபி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி இந்த சில்லி கோபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் எடுத்து ஒரு சும்மா ஒரு 2 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதை வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு சிக்கன் 65 மசாலா வந்து இன்ஸ்டன்ட் மசாலா தான் வச்சு நம்ம இன்றைக்கி ஃபுல் வீடியோவுமே பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக இன்ஸ்டன்ட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், ஒரு ஃப்ளேவருக்காக தான். இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 நல்ல பழுத்த தக்காளி, 2 காஞ்ச மிளகாய் நல்லா பாயில் பண்ணி தக்காளியோட தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அதை அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம ஆட் பண்ணக்கூடிய சாஸ் இந்த ரெசிபிக்கு. அடுத்து வந்து ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணிட்டு தான் செய்வோம், பட் நம்ம இன்றைக்கி வந்து சாட்டே தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப கம்மியான அளவு எண்ணெய் தான். ஸோ இந்த 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறதில்ல, வெறும் சாட்டே தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த மசாலா வந்து அந்த காலிஃப்ளவரோட ஒட்டுற மாதிரி ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம வந்து அதை வதக்கிட்டு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து அதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ மசாலா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நல்லா காலிஃப்ளவரோட நல்லா பிளெண்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள், காலிஃப்ளவரில் வந்து மசாலா வந்து ஒட்டிடுச்சு. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. ஸோ மசாலா வந்து கொஞ்சம் வந்து அந்த கடாயிலே கூட வந்து ஸ்டிக் ஆக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஃபுல் மசாலாவையும் பார்த்திங்கன்னா இதே கடாயிலே வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அதே வாணலியில் வந்து பார்த்திங்கன்னா 1 கியூப் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் வந்து நல்ல கலர் கொடுக்கும், டெக்ஸ்சரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சுகர் நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் 2 பல் பூண்டு வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பூண்டு வந்து நல்லா வந்து குக்கானா வந்து ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி வந்து பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நீங்கள் கியூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு வெங்காயத்தை வந்து 2 கட் பண்ணிவிட்டு 1 பார்ட் எடுத்து அதை 4 கட் பண்ணி தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி கியூப் ஷேப் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம கியூப் ஷேப் போட்டோன்னா சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் சாட்டே பண்ணுங்கள். நம்ம சுகர் ஆட் பண்ணதுனால வந்து கலரும் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்து வந்து கேப்சிகம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கியூப் ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம், கேப்சிகம், பூண்டு இது மூணும் வந்து நல்லா வந்து சோட்டை ஆகிடுச்சு, அதான் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி அண்ட் காஞ்சி மிளகாய் ரெண்டுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணக்கூடிய காரம்னு பார்த்திங்கன்னா இந்த காஞ்சி மிளகாவோட காரம் தான். உங்களுக்கு வந்துட்டு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த காரமே வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம வந்து நல்லா இதை வந்து வதக்கிக்கணும்.
பாருங்கள் சட்டியில் இருந்த மசாலா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்து வச்ச காலிஃப்ளவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக பார்த்தோன்னா கோபி மஞ்சூரியனோ இல்லை சில்லி கோபி பண்ணும்போதே வந்து நம்ம வந்து ரெட் சில்லி சாஸு, அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் சோயா சாஸ் அந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணுவோம். இன்றைக்கி அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல, ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுறதுக்காக தான் இந்த வந்து நம்ம வந்து இன்ஸ்டன்ட் மசாலா தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி கோபி மசாலா, நான் வந்து சிங்ஸ் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு, ஃப்ளேவர் வைஸும் நல்லாயிருக்கு, ஸ்மெல்லும் ரொம்பவே நல்லாயிருக்கு, கலரும் பார்த்திங்கன்னா நல்லா மாறி கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து எல்லா மசாலாவும் வந்து ஒன்றா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாம் தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு சூப்பராக வந்து ஒரு மசாலா ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு 5 to 10 minutes நீங்கள் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, ரொட்டி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும், நூடுல்ஸ் கூட ரொம்ப ரொம்ப யம்மியான ஒரு ரெசிபின்னு சொல்லுவேன். உங்களுக்கு காரசாரமாக சாப்பிட்ணும், ஆனால் இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்ணுன்னா கட்டாயம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரிட்ஹுஸ் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.